வீடியோல நாம பார்க்க போறது ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அபரேஷன் இன் குரோமோசோமல் மியூட்டேஷன் இன் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஜெனட்டிக்ஸ். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் குரோமோசோம்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் மியூட்டேஷன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து குரோமோசோமல் நம்பரில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா ஓகே சில சேஞ்சஸ் நடக்கும். அது வந்து ப்ளாய்டின் படிச்சிருக்கோம், நியூமெரிக்கல் குரோமோசோமல் அபரேஷன் ஆர் ப்ளாய்டின் பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ பார்க்க போகிறது குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், அது டெலிஷன் ஆகலாம் இல்லை அடிஷன் ஆகலாம். ஸோ டெலிட்டும் ஆகலாம் அடிஷன் தட் இஸ் ஆடும் ஆகலாம். அதனால் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் அதாவது ஜீன் அரேஞ்ச்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அபரேஷன். ஸோ டெஃபினேஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன் காஸ்டு பை அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் அ பார்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் லீடிங் டு ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அபரேஷன். ஸோ இந்த குரோமோசோமல் அபரேஷன் வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன், அயனைசிங் ரேடியேஷன் இல்லைன்னா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸால் ஏற்படுது. ஸோ இதனால் வந்து அதாவது பிரேக் இல்லை ரீயூனியன் ஆஃப் குரோமோசோம்ஸை வச்சு ஃபோர் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த அபரேஷன் ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அபரேஷனை ஃபோர் டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஃபோர் டைப்ஸை ரெண்டு குரூப்பில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இந்த நம்பர் ஆஃப் ஜீன் லோக்கை. ஸோ ஜீன் லோக்கையில் நம்பரில் சேஞ்ச் இருந்ததுன்னா ரெண்டு டைப் இருக்குது, அது கீழே டெலிஷன் ஆர் டெஃபிஷியன்சி, டூப்ளிகேஷன் ஆர் ரிப்பீட். நெக்ஸ்ட் ஒன் சேஞ்சஸ் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் லோக்கை. அதில் அரேஞ்ச்மெண்ட் ஃபஸ்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் ஜீன் லோக்கை, ஜீன் லொக்கேஷன் ஆகிற இடத்துல நம்பர் சேஞ்சஸில் இருந்ததுன்னா டெலிஷன் அண்ட் டூப்ளிகேஷன். இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் லோக்கையில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா இன்வர்ஷன் டிரான்ஸ்லொகேஷன், ஃபஸ்ட்டு டெலிஷன் ஆர் டூப்ளிகேஷன். டெலிஷன்னாவே ஒரு செக்மெண்ட் வந்து காணாமல் போக போகுது, டெலீட் ஆக போகுது ஓகே. இப்போ இதுதான் வந்து நார்மல் குரோமோசோம். இதில் நீங்கள் பார்க்கலாம் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்ஐ வரையும் இருக்குது. ஸோ இதில் இருந்து ஒரு செக்மெண்ட் வந்து டெலீட் ஆகுது, இந்த ஒரு செக்மெண்ட் வந்து ஏ, ஏ வந்து டெர்மினல் பார்ட்டில் டெலீட் ஆகுது இந்த செக்மெண்ட். ஸோ அப்போது இந்த இதில் வந்து டெர்மினல் டெலிஷனை பார்க்கலாம். ஏன்னா டெர்மினல் இந்த இடத்துல ஏ இல்லை. ஸோ அந்த டெர்மினல் செக்மெண்ட் வந்து டெலீட் ஆச்சுன்னா அது டெர்மினல் டெலிஷன். இப்போது அதே மாதிரி டி, ஸோ இங்கே வந்து டி இருக்கு இல்லையா, ஆனால் இந்த இடத்துல டி இருக்கா, இல்லை. ஸோ மிடில் இருக்கிற ஒரு செக்மெண்ட் டெலீட் ஆச்சுன்னா அது இன்டர் கேலரி டெலிஷன். ஸோ இங்கே பாருங்கள் லாஸ் ஆஃப் அ போர்ஷன் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால் டெலிஷன். ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் பகுதி வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அது டெலிஷன். ஸோ அதோட லொக்கேஷன் எங்கே லாஸ் ஆகுதோ, இந்த குரோமோசோமோட லொக்கேஷனில் எங்கே அந்த செக்மெண்ட் வந்து போகுதோ அதை வச்சு ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க, டெர்மினல் டெலிஷன் அண்ட் இன்டர் கேலரி டெலிஷன். ஸோ இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ், ரேடியேஷனால் நடக்குது. அண்ட் இதை ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணது வந்து ட்ரோசோஃபைலா அண்ட் மேஸில், ட்ரோசோஃபைலா வந்து பழப்பூச்சி. நெக்ஸ்ட் டூப்ளிகேஷன் ஆர் ரிப்பீட் ஓகே. இது நார்மல் குரோமோசோம். இங்கே வந்து நீங்கள் நம்பர்ஸ் பார்த்தா அதாவது லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு லைனாக இருக்குது, ஐ வரையும் இருக்குது. இப்போ டூப்ளிகேஷன் நடக்குது. ஸோ டூப்ளிகேஷனில் ஏக்கு அப்புறம் பிசி பிசின்னு அப்படியே லைனாக வந்திருக்கு, இந்த மாதிரி லைனாக வந்ததுன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பிசி இருக்குது, திரும்பவும் இதே பிசி ரிப்பீட் ஆயிருக்கு, இது வந்து டேண்டம் ஓகே. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இந்த பிசி பிசி இருக்கு இல்லையா, அது ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஏபிசி சிபி அப்படி ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் டேண்டம், ஆனால் ரிப்பீட் ஆயிருக்கு, ஆனால் ரிவர்ஸில் ரிப்பீட் ஆயிருக்கு. டிஸ்பிளேஸ்டு டேண்டம்னா இங்கே இந்த பிசி இருக்குது, அதோடு பக்கத்துலேயும் வராமல் நெக்ஸ்ட் இதில் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அது வந்து டிஸ்பிளேஸ்டு ஆயிருக்கு. ஸோ டூப்ளிகேஷனாக ரிப்பீட் ஆகிறது, டபுளிங் அதாவது சேம் இதுவே திரும்பவும் வர்றது. த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சேம் ஆர்டர் ஆஃப் ஜீன்ஸ் ரிப்பீட்டட் மோர் தேன் ஒன்ஸ் இன் த சேம் குரோமோசோம் இஸ் கால் டூப்ளிகேஷன். அதாவது சேம் ஆர்டர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது ஒரே சேம் குரோமோசோமில், அதுதான் டூப்ளிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ காப்பீஸ், அதாவது டூப்ளிகேஷனாகவே சேம் அந்த ஜீன்ஸே திரும்பியும் ப்ரொடியூஸ் ஆகுது, டூ காப்பீஸில் வர்றது. இதை ரிப்போர்ட் பண்ணது வந்து ட்ரோசோஃபைலா பை பிரிட்ஜஸ் 1919. அண்ட் எதில் பார்க்கலான்னா
நெக்ஸ்ட் அதர் எக்ஸாம்பிள்ஸ், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ட்ரோசோஃபைலா பிரிட்ஜஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து மைஸ் அண்ட் பீ. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லொகேஷன், ட்ரான்ஸ்லொகேஷன்னாவே ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் டு எ நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் இஸ் கால்ட் ட்ரான்ஸ்லொகேஷன். ஸோ சம்பந்தமே இல்லாத இன்னொரு குரோமோலோ, தட் இஸ் இன்னொரு குரோமோசோம்கோட செக்மெண்ட் வந்து இன்னொரு குரோமோசோமோட சேருதுன்னா அதுதான் ட்ரான்ஸ்லொகேஷன். இது ஜெனட்டிக் கிராசிங் ஓவரோட கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுக்கு இன்னொரு பேர், இந்த ட்ரான்ஸ்லொகேஷனுக்கு இன்னொரு பேர் வந்து இல்லெஜிட்டிமேட் கிராசிங் ஓவர். ஏன்னா அதாவது அந்த கிராசிங் ஓவர் வந்து ஹோமோலாகஸ் குரோமோசோம்குள்ளே நடக்குது, சேம் குரோமோசோம்ஸ்குள்ளே நடக்குது, ஆனால் இது வந்து நான் ஹோமோலாகஸ் டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ்குள்ளே நடக்குது, நான் ஹோமோலாகஸ்குள்ளே நடக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோமல்ஸ் செக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்குள்ளே இன்டர்சேஞ்சிங் நடக்குது. ஸோ இதில் த்ரீ டைப்ஸ் இருக்குது, சிம்பிள் ட்ரான்ஸ்லொகேஷன், ஷிஃப்ட் ட்ரான்ஸ்லொகேஷன், ரெசிப்ரோக்கல் ட்ரான்ஸ்லொகேஷன். ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த பிசி ட்ரான்ஸ்லொகேட்டர் வேறு பிளேஸுக்கு, இப்போ இந்த இடத்துல இருந்தது இந்த இடத்துக்கு வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அது வந்து சிம்பிளான ட்ரான்ஸ்லொகேஷன். ஷிஃப்டிங்னா இது வந்து ரெண்டு குரோமோசோம் பார்த்துக்கோங்க, ஏபிசிடி ஒன்று போட்டிருக்கோம், எம்என்ஓபி இது வெவ்வேறு, அதுதான் நான் ஹோமோலோகஸ் காட்டுறதுக்கு, ஓகேவா? ஸோ இந்த பிசி வந்து இந்த எம்என்ல வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு, நீங்கள் பார்க்கலாம் இங்கே பிசிஏ இல்லை இந்த இடத்துல, ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு, அது ஷிஃப்ட், அது நான் ரெசிப்ரோக்கல் இன்டர் ட்ரான்ஸ்லொகேஷன், இன்டர் குரோமோசோமல் ட்ரான்ஸ்லொகேஷன் இருக்குது. இப்போ ரெசிப்ரோக்கல் இன்டர் குரோமோசோமல் ட்ரான்ஸ்லொகேஷன், இப்போ பாருங்கள் இந்த ஏபி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏபி வந்து இங்கே இந்த பொசிஷனுக்கும், அண்ட் அதாவது இது இங்கே இது வந்து இங்கே இப்படி மாறும், இங்கே பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படியே மாறி இருக்கு, அது வந்து ரெசிப்ரோக்கல் ட்ரான்ஸ்லொகேஷன், ஓகே? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.